சஃபாரி எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரணம், இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். தென் டைரக்டர் சிவபாலகிருஷ்ணன், ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி துபாயில் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில். என்னோட வெக்கேஷன் வரும்போது எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆள் மனசில் ஒரு ஆசை ஒன்று இருக்குது, கண்டிப்பாக சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நடிக்கணும், இல்லை டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருந்தது. அப்போ சாரை மீட் பண்ணி ஆல்ரெடி கதைலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் அப்ராட் போனதுக்கப்புறம் தான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணோம். தந்தை சொல்விக்க மந்திரமில்லை. இந்த படம் தயாரிக்க எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட துபாய் வாழ் நண்பர்கள், மெக்சிகோவில் உள்ள நண்பர்கள் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், அவங்களோட சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக படம் இந்த அளவு வந்திருக்காது. முக்கியமாக கோ ப்ரொடியூசர் மணியார் ராஜவேல், நேதாஜி பிரபு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு விஜயகுமார் பரமசிவம். அவங்க வரல, ஆக்சுவலி வெளியில் வேறையோ வேலை இருக்குன்னு பர்சனல் ஒர்க்காக வெளில போயிருக்காங்க. தன் என்னோட பிரதர் நவீன் ராமசாமி அண்ட் வெங்கட், எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி மேடம் கேட்டாங்க எப்படி இந்த ஸ்டோரி இன்ஸ்பயர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி சார் மேலே ஒரு நம்பிக்கை தான் வந்தோம். இங்கே வெக்கேஷனில் வந்துட்டு நான் சாரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்ராட் போயிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஷூட்டுக்கே நேராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஜி, படம் தரமாக இருக்கணும், அந்த ஒரு விஷயம் தான் நான் எதிர்பார்த்தது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை விட நிறைய படத்தில் வந்திருக்கு. கண்டிப்பாக படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு டெபியூ ஹீரோவாக தான் வரதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்டிங் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வரணும் தான் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி இப்போ ஒரு இன்னொரு ப்ராஜெக்டில் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ஸ்டில் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ என்னோடய கனவுகள், என்னோடய இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய பேஷன் லைஃப் எல்லாமே வந்து ஒரு ஹீரோ ஆகணுன்றத கனவு தான் வந்து இந்த கோடம்பாக்கத்துக்கு வந்தது, உண்மையாக அதுதான். பட் நான் ஒரு அப்புறம் என்ன பண்ணேன்னா, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ், ஆக்சுவலாக நான் ரொம்ப மிடில் கிளாஸ் தான். ஸோ எங்களுக்கு ஒருத்தரை கைட் பண்ணாப்புல, நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இதுவாக இருந்தாலும் இந்த மிடில் கிளாஸ்லாம் உடனே போய் ஹீரோ ஆகிட முடியாது. ஸோ நீங்கள் முதல் தொழிலை கற்றுக்கோ, அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் யாரா ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாப்பேன். அதுக்கப்புறம் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து தொழிலையும் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி வரும்போது அந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்து இளைஞர் மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா நான் ஒன்றும் பெரிய ஹை ஃபை கிடையாது, ஒரு ஃபேண்டசி இதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளும் கிராம சாயலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது நமக்கு ஆப்ட் ஆகும், கண்டிப்பாக ரிசீவ் பண்ணிப்பாங்க, ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஹீரோவாக பண்ணேன். பட் ஹீரோ தான் என்னோடய ட்ரீம்ஸ், அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது அது வந்து அதை வந்து விட்டு கொடுத்தது வந்து அருண் ராமசாமி, அவர் தான் நான் தேங்க்ஸ் பண்ணோம். தேங்க்யூ. அந்த வில்லேஜ் பேக்ட்ராப் அப்படிங்கும் போது க்ரௌட் கண்டிப்பாக ரொம்ப டிஸ்டர்ப்லாம் யாரும் பண்ணல. உண்மையிலேயே அந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் தேங்க்ஸ் பண்ண மறந்துட்டேன். உண்மையிலேயே ஆப்போக்குடல், அப்புறம் அந்தியூர், பவானி பக்கத்தில் சுற்றுற கிராமங்கள், அப்புறம் ஈரோடு, இந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் கவுந்தம்பாடி ஒரு ஊரில் வந்து ஒரு த்ரூவா சாங், பெரிய செட்டப்பில் போட்டு ஒரு சாங் எடுத்தோம். அந்த சாங் இப்போ தான் ஒரு ரெண்டு நைட்டு போச்சு, 12 to 6 to 12 கால் ஷூட்டில் 2 நாள் பண்ணோம். ஸோ அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நைட் க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அபவ் 3 o'clock மேலே வரைக்கும் அந்த க்ரௌடு வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ அசம்பாதம் எதுவுமே நடக்காமல் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க உண்மையிலே சொல்ல போனால் அவங்க அந்த மக்கள், அந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா எங்களால் இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து அங்கே ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. ஒரு எல்லாரும் பயமுறுத்துனாங்க ஃபஸ்ட்டு, அப்படி பண்ணாங்க கேமரா தூக்கிட்டு போயிடுவாங்க, தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் அந்த ஊர் பழக்கம் இல்லாத ஊர் தான், அது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியான்னு சொன்னாங்க, அதனால் அங்கே போனோம். ஸோ அதுக்கப்புறம் போகும்போது மக்களோட பழக்கம் வழக்கம் அவங்களோட நாங்கள் மிங்கிள் ஆகி அவங்க வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள வந்து குறைய சொல்ல முடியாது, அவங்க சப்போர்ட்லாம் கண்டிப்பாக இந்த படம் முடிச்சிருக்க முடியாது. இந்த படம் வந்து பவானி மற்றும் ஆப்புக்கூடலில் ஷூட் போச்சு. 44 நாள் ஷூட்டு, ஒரு 3 ஸ்கெடியூலாக எடுக்கப்பட்டது இந்த படம். அண்ட் 3 ஸ்கெடியூல் சொல்லும்போது டைரக்டர் வந்து ரொம்ப அவசரப்படலை. ஒவ்வொரு ஸ்கெடியூல் முடிச்சிட்டோம், அதோட கரெக்டான எடிட்டிங் போய் அதோட கரெக்ஷன் இருக்கா இல்லை சேஞ்சஸ் இருக்கான்னு அவர் ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணார். ஆக்சுவலாக ஒரு தரமான ஒரு வளர்ந்த ஒரு டைரக்டர் எப்படி வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் பை ஸ்கெடியூலாக பண்ணுவாரோ. ஸோ எப்படி ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு வளர்ந்த ஒரு டைரக்டர் எப்படி ஸ்கெடியூல் பேஸ் ஸ்கெடியூலாக போவாரோ அதே மாதிரி சிவபாலகிருஷ்ணனும் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு அந்த ஷெடியூல் எப்படி கரெக்டாக வந்திருக்கு, ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை இதோட இன்னும் எப்படி பெட்டராக ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தார்.
ஸோ இது ஒரு நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேம்லையுமே ஒரு நியூ ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரெக்கக்னைஸ்டு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் அது அவரோட ஒரு பெரிய முயற்சின்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னால் முதல் படத்துலேயே வந்துட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்ட் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆஸ் அ கோ ப்ரொடியூசராக.